ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் நூடுல்ஸ் மேக்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெஜ் நூடுல்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ், பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும்தான். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸை தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது வேக வைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் ஆகும். இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸை பார்த்தீங்கன்னா 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் தென் ஹாஃப் கேபேஜ், 2 capsicum போதும். ஆன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிட்டோடனே நம்ம கார்லிக்கை போட்டு வதக்கிடலாம். அண்ட் தென் ஆனியன், கேபேஜ் அண்ட் கேப்சிகம், இந்த 3 vegetables நம்ம ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். இது வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 minutes தான் ஆகும். இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ வெஜிடபிள்ஸ் குக் ஆகிட்டோடனே நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 1 tablespoon ஆஃப் சோயா சாஸ் அண்ட் 2 tablespoons ஆஃப் பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேக வச்ச நூடுல்ஸை வந்து இப்போ இந்த கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணுறோனே நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த நூடுல்ஸில் அந்த ஸ்பைசினஸ் இறங்கும். இந்த நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 minutes தான் ஆச்சு செய்யறதுக்கு. ஹோப் நீங்கள் இந்த நூடுல்ஸை வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.